ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து உங்களுக்கு வெஜ் பிரியாணி தான் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க கிச்சனுக்கு போகலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன். அது கூடவே 3 பச்சை மிளகாய், 1 சின்ன துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அது கூட நான் இப்போ வந்து அரிசியை வந்து 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசியை 1/2 மணி நேரமாக ஒரு வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பன்னீர் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நீள சைஸில் கட் பண்ணியிருக்கேன். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் பட்டாணி எல்லாமே சேர்த்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள். காலிஃப்ளவர்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். நல்லா எண்ணெய் காயட்டும். பிரியாணி இலை, பட்டை கிராம்பு, சோ எல்லாமே தாளிக்கிறேன். அன்னாச்சி மூக்கு போடுறேன். இப்போது உங்களுக்கு ஃபுல்லாக நெய் வேண்டாம்னா நீங்கள் கொஞ்சம் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். 2 துண்டு பட்டை சேர்த்தாச்சு. இப்போ கிராம்பு இலக்காய் ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா பொரியட்டும். வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. இது ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வரணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இப்போ அதை ஆட் பண்ணிடலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கணும். அதோட பச்சை வாசனை நல்லா போகணும். இப்போது மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து காரம் வந்து கூட்டுக்கு குறைக்க செஞ்சுக்கலாம். ஏன்னா பச்சை மிளகாவும் நம்ம ஆட் பண்ணி அரைச்சிருக்கோம். ஸோ காரம் வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எண்ணெயிலே கொஞ்ச நேரம் அதை வதங்கணும். மிளகாய் தூள்லாம் இப்போ 1 to 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் இது இல்லாமலேயும் செய்யலாம். கரம் மசாலாவை தான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுட்டு காயெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடலாம். நீங்கள் தக்காளி சேர்த்து கூட செய்யலாம், நல்லாவே இருக்கும். நான் தக்காளிக்கு பதிலாக தயிர் ஆட் பண்ணி செய்ய போகிறேன். பாருங்கள், நல்ல கட்டியான தயிர் 4 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் தக்காளி சேர்த்தீங்கன்னா 4 ஸ்பூன் தயிருக்கு பதிலாக 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க காய் கூட. நல்லா வதங்கட்டும். இதிலே நமக்கு பாதி குக் ஆகிடும் காய். ஸோ சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். இப்போ நான் அரிசி ஆட் பண்ணிட்டேன். அரிசி ஆட் பண்ணிவிட்டு கிளறி விடுங்க. எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது, இல்லைனா அரிசி உடஞ்சிரும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. நான் உப்பும் ஆட் பண்ணிட்டேன். நான் 1.5 டம்ளர் அரிசி சேர்த்துருக்கிறதுனால 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில் தான் பன்னீர் சேர்க்கணும். இல்லைன்னா முன்னாடியே பன்னீர் சேர்த்து வதக்கணும்னா பன்னீர்லாம் உடஞ்சிரும். இந்த மாதிரி கொதிக்கும் போது போட்டுட்டு அப்படி குக்கரை மூடிடலாம். பருமி இப்போவே நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பராக இருக்குது. நல்ல மணமாக இருக்குது. இதுக்கு மேலே 2 ஸ்பூன் நெய் விட்டுடலாம். நீங்கள் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை. இப்போ குக்கரை மூடியாச்சு. குக்கரை நல்லா ப்ரெஷராக ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் 1 விசில் தான் விட்டேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பிரியாணி. இது கூட நீங்கள் தயிர் வெங்காயம் சாப்பிட்லாம், முட்டை ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த வெஜ் பிரியாணி. பாருங்கள், சூப்பராக இருக்குன்னு. எல்லாமே நல்லா காய் பண்ணி எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது கூட 1/2 மூடி லெமன் ஆட் பண்ணுறேன். புரிஞ்சு விடலாம். குக்கும்பர் ரைத்தா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
சூப்பரான வெஜ் பிரியாணி தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.